சிரமமான பதட்டமான நேரங்களில் அல்லாஹ் தனது துஆவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவர் நாடுகிறாரோ அவர் மகிழ்ச்சியான நேரத்தில் அதிகமாக துஆ செய்து வரட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அதாவது கஷ்டமான சூழ்நிலை வந்ததற்கு பிறகு, சிரமமான சூழ்நிலை வந்ததற்கு பிறகு நான் துஆ கேட்கும் பொழுது உடனடியாக அல்லாஹ் என்னுடைய துஆவை கேட்டு என்னுடைய துஆ கபூல் செய்து என்னுடைய விஷயங்கள் சரி செய்ய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ நல்ல நேரத்திலையும் அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நல்ல நேரத்திலையும் அல்லாஹ் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ் விக்கிரி செய்யணும், அல்லாஹிடம் துஆ செய்யணும். நல்ல நேரங்களை எல்லாம் அல்லாஹை மறந்துட்டு கெட்ட நேரம் முசிபத்துகள் வரும்பொழுது மட்டும் அல்லாஹை நம்ம நினைச்சோன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் துஆக்கள் கபூல் ஆகாது என்று அர்த்தம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அழகாக சொல்கிறார்கள். சிரமமான பதட்டமான நேரங்களில் அல்லாஹ் உங்களுடைய துஆக்கள் கபூல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருங்கள். அப்போதுதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுடைய துஆக்கள் எல்லா நேரத்திலும் சீக்கிரமாக விரைவாக ஏற்றுக்கொள்வான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எல்லா விதமான துஆக்களையும் கபூல் செய்தல்வனாக, நல்ல ஆரோக்கியமான ஆஃபியத்தான நிம்மதியான ராகத்தான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வனாக, நம்முடைய வருங்காலத்தை வசந்த காலமாக அல்லாஹ் கேள்வானாக. ஆமீன்.